ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாபெரிவா அனுபவத்தை பார்க்கறதுல, மகாபெரிவாலோட அனுஷ ஜெயந்தி மாசா மாசம் வருது இல்லையா, அதை தவறாம நடத்திட்டு வரேன் அப்படிங்கிற அனுபவம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அனுஷ ஜெயந்தி திருநாள் சமயத்துல நடந்தது. இது ஒரு சாயங்கால நேரம் அன்பர் ஒருவர் அயோத்தியா மண்டபத்துக்கு வரார். என் பேரு சுவாமிநாதன், நீங்க ஏன் மகாபெரிவாலோட பாதுகையையும் திருவுருவ படத்தையும் வச்சு அனுஷ பூஜை நடத்துறேன், பஞ்சலோக விக்கிரகம் வச்சு ஜெயந்தி நடத்தினா அந்த வழிபாட செஞ்சா அப்படின்னு செய்யலாமே அப்படின்னு அவர் கேட்கிறார். அதோட நிக்காம ஒரு பையில இருந்து ரெண்டு பித்தளை சொம்பலை கொடுத்து மகாபெரிவாலோட பஞ்சலோக விக்கிரகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ, நிச்சயம் கைகூடும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போறார். மாம்பழத்துல அவர் கோயில்ல குடியிருந்த எல்லாருக்கும் அருள்பாலிக்க போறார் பாருங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா இருந்த நாற்காலியில போய் உட்கார்றார். அவர் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அங்க அவரை காணும். மண்டபம் முழுக்க தேடியும் கிடைக்கல. அவர் பக்தர்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் பஞ்சலோக திருமேனி பண்றதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம் வந்துடுத்து, எல்லாரும் உதவி பண்றா. அப்புறம் மகாபெரிவாலோட திருவுருவத்தை பஞ்சலோக விக்கிரகமா வடிக்க சுவாமி மலைக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு போறா. கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கா அந்த தேவசேனாதிபதி ஸ்தபதி. அவர் மகாபெரிவா மேல ரொம்ப பக்தி கொண்டவர், வயசானவர். மகாபெரிவாலோட பஞ்சலோக விக்கிரகம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து விக்கிரகம் வேலையையும் ஆரம்பிச்சு பிரமாதமா தயாரிச்சு முடிச்சு கொடுக்கிறார். பெரியவா விக்கிரகம் தான் அவர் பண்ணின கடைசி விக்கிரகமும் கூட அந்த ஸ்தபதி. இந்த நேரத்துல கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது. அந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு வரணும்னா 5000 ரூபாய் தேவையா இருந்தது. எல்லாம் பெரியவா பார்த்துப்பானே தைரியமா இருந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் கடம் விநாயகராமோட தம்பி சுபாஷ் சந்திரன் வீட்டுக்கு அவரோட மாப்பிள்ள கஞ்சிரா வித்வான் கணேஷ்குமார் அமெரிக்கால இருந்து போன் பண்ணியிருக்கார். மாம்பழத்துல மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள்னு ஒருத்தர், அவர் காஞ்சி மகாபெரிவாலோட பஞ்சலோக விக்கிரகத்தை சிரமப்பட்டு பண்ணியிருக்கார். அவருக்கு பணம் கொடுத்து உத்தாச பண்ணு அப்படின்னு அதிகாலையில அவருக்கு சொப்பனம். மகாபெரிவா என் சொப்பனத்துல வந்து சொன்னாருன்னு கணேஷ்குமார் சொல்ல, சுபாஷ் சந்திரனோட மனைவி கீதா நேர்ல வந்து 6000 ரூபாயை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு முழு விவரமும் சொல்லி கொடுத்தப்போ ஆச்சரியத்துல அசந்தே போயிட்டோம் நாங்க. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தவியா தவிச்ச நேரத்துல 6000 ரூபாய் எப்படி கைக்கு வந்தது? அது வந்தாதான் விக்கிரகம் கைக்கு வரும் அப்படிங்கறத கேட்டு அப்படியே உருகி போயிட்டேன் நாங்க எல்லாரும். இத்தனைக்கும் எனக்கு பணம் தேவைப்படுறத நான் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா எங்கேயோ இருக்கிற அந்த அமெரிக்கால இருக்கிற கணேஷ்குமாரோட சொப்பனத்துல வந்து மகாபெரியவா சொல்லியிருக்காருன்னா அவரோட மகிமையை என்னன்னு தான் சொல்றது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ பணம் கைக்கு வந்ததும் வைகாசி அனுஷ ஜெயந்தி நடத்துறதுக்கு முன்னாடியே June 3 ராத்திரி சுவாமி மலையில சுவாமிநாத சுவாமிய கண்குளிர தரிசனம் பண்ணி வடவாம்பலம் வழியா வந்து அங்க ஸ்ரீ ஆத்ம போதேந்திரால் அதிஷ்டானத்துக்கு வந்து மகாபெரிவாலோட பஞ்சலோக விக்கிரக திருமேனிய ஒரு வாகனத்துல வச்சு தீபாராதனை காட்டுறோம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வண்டியை கிளப்பினா ஊகம், வண்டி ஒரு அடி கூட நகரல, அங்கேயே நின்னுடுத்தோம். டிராக்டரை கொண்டெல்லாம் இழுத்து பாக்குறோம், லாரி கொண்டு வரோம், நகரவே இல்லை, அசைவேனாங்கிறது. கிட்டத்தட்ட விடிய கால நேரமும் வந்துடுத்தோம். அந்த நேரத்துல விவசாயி ஒருத்தர் 2 சிநேகிதர்களோட வரார் அந்த இடத்துக்கு. அவர் தினமும் ஆத்ம போதேந்திரால் அதிஷ்டானத்துக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் கூலி வேலைக்கு போவாராம். எங்க கிட்ட வந்த அந்த குடியானவர் என்ன நடந்ததுன்னு கேட்டார். ஏனோ தெரியல, வாகனம் நகரவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்ப அவர் சொன்ன வார்த்தை எங்களை மெய்சில் இருக்க வைக்கிறது. மகாபெரிவாலும் அவரோட குருவும் ஆத்மார்த்தமா சம்பாஷணையில இருக்கிற சமயத்துல நீங்க எப்படி குறுக்கிடலாம்?
பாதி பேச்சுல பெரியவால பிரிச்சு எப்படி நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போகலாம்? இப்போ அவ சம்பாஷணை நிறுத்தியிருப்பா, இப்போ வண்டியை இழுத்து பாருங்க, நல்லாவே நகரும் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிக்காம அவரும் சேர்ந்து எங்களுக்கு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு சொல்லிட்டு இந்த வாகனத்தை நகர்த்துற உதவி பண்றார். வண்டியும் எந்த சிரமம் இல்லாம நகர்ந்து எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாம விக்கிரகத்தை நல்லபடியா சென்னைக்கு கொண்டு வந்துட்டோம். மகா பெரியவா என்ன சாதாரணமானவரா? அவர் பெரிய மகான் மாத்திரம் இல்ல, ஈஸ்வர அம்சம். இதெல்லாம் அவர் இல்லாம நடத்தி வைக்கிற காரியமா எல்லாம்? இந்த பஞ்சலோக விக்கிரக திருமேனிய செஞ்சது நாங்களா என்ன? இல்லவே இல்லை. அவரோட காரியத்தை அவரே நடத்தின்ட்டார். இப்போ இந்த பாதுகையோட பஞ்சலோக விக்கிரகமும் தரிசனத்துக்கு இருக்கு இப்பவும். அடுத்து பெரியவாளுக்கு கோயில் கட்டுற வேலை ஒண்ணுதான் பாக்கி. மகா பெரியவாளுக்கு கோயில்ங்கிறது பக்தர்களோட கோரிக்கை, இதையும் அவரே நடத்தி கொடுப்பார் பாருங்கோ. ஒண்ணு மட்டும் சத்தியம், இன்னது நடக்கணும்னு நாம சங்கல்பம் பண்ணிட்டா போறோம், அதாவது மனசுல நினைச்சுட்டா போறோம், அவரே நடத்தி வச்சிடுவார். அவரோட அன்பாலதான் எல்லாமே இயங்குறது. மகா பெரியவா ஒரு கருணாமூர்த்தி அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்லி அந்த பஞ்சலோக விக்கிரக திருமேனியா காட்சி தரும் அந்த காஞ்சி மகானை பார்த்த அந்த பட்டு சாஸ்திரிகள் அப்படியே வணங்கி விழறார். வணங்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணி அன்னைக்கு பூஜைக்கு பண்றார் அந்த மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள். இந்த மாதிரி அவரோட அனுபவங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.